ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பயும் போல் நான் சொல்கிறதோ வெளியே முறையில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வேணாம் அப்படின்னு நீங்கள் தவிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கோதுமையில் ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் அது கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வராது. எனக்கு ஒரு பவுல் மாவு போதும். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை பிசைய போகிறோம். இப்போ நான் ஒரு பவுல் மாவை கொட்டிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உப்பை ஒரு தடவை மாவில் நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கோதுமை மாவுனா தண்ணி நிறைய உரியும், மைதா மாவுக்கு உரியாது. அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலகவாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம தேய்க்கும் போது நமக்கு கரெக்டாக வராது. இப்போ நம்ம இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மோமோஸ்க்கு மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஸ்டப் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அங்கே பாருங்கள், நல்லா உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அதேமாதிரி பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். 5 பீன்ஸு நல்லா பொடியாக, முட்டைக்கோஸ் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இவ்வளோ சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு கொஞ்சம் இந்த சைஸில் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் ஆனியனில் சின்ன ஆனியன். ஏன் ஆனியன் அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னா, நம்ம வதக்கும் போது கொதன்னு ஆயிரும். நம்ம இதை வந்து நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு பேக்கெட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் வேக போகிறது, ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். கொதக்கதனை வச்சுன்னா என்னாகும், அந்த பேக்கெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் ஆனியன் கம்மியாக சேர்த்துறோம், தக்காளி சேர்த்த மாட்டோம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். நமக்கு தண்ணி சேர்க்க மாட்டோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கொத கொதன்னு ஆக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். சரி, இப்போது 3 இஞ்சி ஒரு துண்டு, சாரி 3 பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக, எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துங்க. நம்ம ஆனியன் நிறையா சேர்த்து என்ன ஆகணும், கொத கொதன்னு ஆகும் காய்கறியோடு சேர்த்தும் போது. இல்லைன்னா நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும். அது வந்து மோமோஸில் வந்து கலர் மாறும், அந்த கலர் வந்து ஒயிட் வந்து வராது. அதனால் வந்து ஆனியன் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் எடுக்கிற வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் அரியும் போதே நல்லா கழுவிக்கோங்க, நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அறிவிங்க. இதெல்லா காயும் சேர்த்துட்டேன். முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்த வேணாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லாவே வதங்கிடணும். இப்போ பாதி அளவு வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், காரத்துக்கு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. மைல்டாக இருந்தால் போதும், ரொம்பலாம் காரமாக கொடுக்க வேண்டாம். இதை நல்லா இப்போ இந்த காரத்தை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம எவ்வளோ போட்டோம், காய் நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு. நம்ம வேறு காரத்துக்கெலாம் எதுவும் சேர்த்துல, வரமிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் சேர்த்தாதீங்க, அது மாவில் கலர் மாற்ற வேகும்போது. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தொலாவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவை நல்லா திரட்டி நம்ம பேக்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். நம்ம உள்ளே வைக்கணும், அதனால் நான் ஆற வைக்கிறேன்.
இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுருக்கோம். இது நல்லா ஆறுறதுக்குள்ளார நம்ம மாவை திரட்டிக்கலாம். இது நான் ஒரு தட்டில் கொட்டியிருக்கேன், அதை ஆறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீழே மாவு போட்டு நம்ம இதை திரட்டிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக திரட்டிக்கிறனாலும் திரட்டிக்குங்க, இல்லை நல்லா அப்படியே பெருசாகவே திரட்டிட்டு நாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாயை கரெக்டான சைஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை திரட்டிக்கிறேன் பாருங்கள். நம்மளால் எந்த அளவுக்கு திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக திரட்டியாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி வாயகலமாக இருக்கிறதுல, நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக தேய்ச்சிங்கனாலும் தேய்ச்சிக்கலாம், நான் வாயகலமாக இருக்கிறதுல இப்படி வச்சு நான் எல்லாத்துலேயுமே பாக்கெட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பானிபூரிக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே போல் தான், இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அமுத்துற வேலை மிச்சமாகும், அவ்வளோதான். தேய்க்கிற வேலை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக முடியும், அதுக்காக நம்ம பண்ணிக்கிறது தான். நம்மளும் சீக்கிரம் பாக்கெட் பண்ணி ஒரு இது வேகவும் வைக்கலாம். இப்போ இந்த மாவு இந்த ரவுண்டு உழுகாதது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், திரும்ப எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கே பிடிச்சிருக்கு, கட் பண்ணிக்குவோம். இந்த பூரா எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இருக்கா. நான் வந்து அதில் நடுவில் வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதை திரும்ப நம்ம ரவுண்ட் பண்ணி மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம பாக்கெட் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன், இதை எப்படி பாக்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிறத இதில் வச்சுக்கலாம், கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதுக்குண்டான அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் சைஸ் பெருசாக எடுத்திருந்தால் அதுக்குண்டான அளவுக்கு, எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் அமுத்திக்கோங்க, இந்த சைடு அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு ஏதோ ஒரு சைடு உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருந்தால் அப்படி அமுத்திக்கோங்க. இதை வந்து சேலை தலப்பு மடிக்கிறோம்ல அதே போல் இங்கே பாருங்கள், இதை அமுத்திக்கணும். இந்த தலப்பை வச்சு இதை இப்படி மடிக்கணும். அப்போ இந்த விரலில் அமுத்திக்கணும். திரும்ப இதை எடுத்து இந்த இடத்துல மறுபடியும் இப்படி மடிக்கணும். இப்போ நீங்கள் பெருசாக மடிக்கிறதாக இருந்தாலும் இதை வச்சு இந்த பாருங்கள் இப்படி மடிக்கணும். சேலை தலப்பு மடிக்கிற மாதிரியே மடிக்கணும். ஓகேங்களா, மேலே அதில் வந்து முட்டணும். இப்போ அவ்வளோதான், இது நல்லா ஒட்டிக்கணும். அந்த சேலை தலப்பு மாதிரி மடித்ததும் இதுவும் ஒட்டிக்கணும். இங்கே பார்த்தீங்களா இப்படி பூ பூவா, ஒரு சைடு ஒட்டி ஒரு சைடு பூ பூவா. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பேக்கெட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பேக்கெட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்களா, ஒரு பக்கம் வந்து மடித்த மாதிரி, ஒரு சைடில் வந்து இதாக அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேகடிச்சிட போகிறோம். அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு ஒலை காஞ்சிருச்சு. ஒலை காஞ்சதில் அப்படியே எடுத்து நான் கிளாத் போட்டிருக்கேன். இட்லி தட்டில் எப்பவும் போல் நம்ம போடுறோம்ல அந்த கிளாத் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம மடித்து வச்சதை பூரா பக்கெட் பண்ணோம்ல, அதை பூரா நான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இது வேகட்டும், நம்ம இட்லி மூடி போட்டு மூடிடுற, இது வேகட்டும், அப்புறம் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம சாஸ் வச்சுக்கலாம், மைனஸ் அவங்கவுங்க விருப்பம்தான் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கெட் பாருங்கள், கொஞ்சம் கூட பிரியாமல் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.